18ல இருந்து 44 வரையும் நாம இங்க மிங்கலா இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க சந்திச்ச மனிதர்கள் எல்லாமே ஒவ்வொரு விதத்துல நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். பிளஸ் மைனஸ் எல்லாருக்குமே மனசுன்றது ஒண்ணுதான். எல்லாருக்குமே நீங்க அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம், பேஸ்புக்கோட போஸ்ட்ல பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், ஆல் டிச்சிட்டு மீ இது அதுன்னு சொல்லிட்டு, அப்ப இவனுக்கு நடந்திருக்கா, யோசிக்கிறோமா இல்லையா? அப்ப வாழ்க்கைன்றது பொது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி. உனக்கு அப்ஸ் இருக்கும் போது உணர்த்தனுக்கு டவுன்ல இருப்பான், உணர்த்தன் டவுன்ல இருக்கும் போது நீ கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். நான் கடன் கேட்டேன், அவன் கொடுக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் புலம்பி இருப்போம். காரணம், அவனும் உணர்ந்த என்ன கடன் கேட்டுனா அவன் கொடுக்குற நிலைமையில இல்லை. இதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்களை நம்ம தினமும் வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு பெரிய அனுபவபாடமா கொடுத்துட்டே இருக்கும். மெரிட் நம்மளோட அனுபவம் வந்து நிக்கவே போறது கிடையாது. டெய்லி நம்மளோட லைஃப்ல இட்ஸ் எ லெசன். அப்போ இதெல்லாம் என்ன, எங்க தெரியுமா போய் ஏறிக்கும், இங்க போய் ஏறிக்கும். இந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சதுல இதெல்லாம் போய் இங்கே ஏறிக்கும். இது கூடவே இன்னொன்னு ஏறிக்கும். நான் பார்க்காதத இந்த அனுபவம் என்ன ஆகுது, இங்கே போய் ஏறி நான் எவ்வளோ பார்த்துருப்பேன், நான் என் லைஃப்ல 31 இயர்ஸ், 34 இயர்ஸ், 24 இயர்ஸ் நான் எவ்வளோ பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஏறிச்சா அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. சரிங்களா? நீங்க பாஸ்ட நினைக்க நினைக்க ப்ரெசன்ட்டையும் ஃபியூச்சரையும் கொண்டு விட போறீங்க. நீங்க பாஸ்ட்ல சாதிச்சிருக்கலாம், நீங்க பாஸ்ட்ல தோத்துருக்கலாம், சாதிச்சிருக்கலாம், என்ன நாள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க நினைக்க நினைக்க எதை கொண்டு விட போறீங்க, பிரசன்டையும் ஃபியூச்சரையும். உங்களுக்கு வலிகளோ வேதனைகளோ இதையே சிந்திச்சுட்டு இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்ப நடத்தி கட்ட போறது கிடையாது. அங்கேயேதான் தேங்கி போய் நடக்குது. என்னன்னா, ஒரு மூணு விதமான கேரக்டர் இருக்கு. இந்த மூணு விதமான கேரக்டர்ல நம்ம எந்த விதமான கேரக்டர் கொஞ்சம் பாத்துங்க. ஒரு குட்டை, ஒரே சேரு, சகதி, கொல 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 கொலன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கோலி குண்டு இருக்குல்ல, கோலி தெரியுமா, நம்ம சின்ன வயசுல வளருமே கோலி, அந்த கோலி குண்டை எடுத்து ஒரு குட்டையில போடுறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாக்குறீங்க, அந்த கோலி என்னவா இருக்கும், கோலி கோலியாவே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா கோலியா துரு பிடிக்காது, கோலி வந்து அவ்வளவு லேசுல மக்கி போயிடாது, புரியுதுங்களா, மண்ணோட மண்ணா ஆயிடாது. ஸோ கோலி ஒரு வருஷம் கழிச்சும் கோலியா தான் இருக்கும், 2 வருஷம் கழிச்சும் கோலியா தான் இருக்கும், 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த குட்டையில இருக்கிற கோலி கோலியாவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ ரெண்டாவது ஒரு கேரக்டர் இருக்கு, அது வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் குட்டையில போட்ட ஒரு மணி நேரத்துல என்னவாயிருக்கும், அதுவும் குட்டையாவே மாறி இருக்கும், குழ குழ குழன்னு அதுவும் சேரா இருக்கும். உங்களால வாழைப்பழத்தையே கண்டுபிடிக்க முடியாது. இங்கதானே போட்டோம், எங்க அந்த சேத்துல இருந்து கழுவி எடுக்கலாமான்னு பார்த்தனா அது எப்போ அது அந்த சேராவே இருந்திருக்கும். சரிங்களா? இன்னொன்னு இருக்கு, மாங்கொட்டை. இப்ப அந்த குட்டையில போடுறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு என்ன இருக்கும், மரமா மாந்திரும். இதுதான் நெகட்டிவ், என்ன சுத்தி இருக்கிறதா சேரு, எனக்கு இதுதான் தேவை, இதுதான் என்னோட உரம். இப்போ என்ன சுத்தி இவ்வளவு பேர் கேவலமா பேசினியா, இவ்வளவு பேர் என்ன அவமானப்படுத்தினியா, இந்த குட்டையை தான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கேன், இந்த சேரதான் நான் இந்த அவமானத்தை தான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருக்கேன், இதுல இருந்து நான் முளைச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணும், அந்த எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவா எடுத்து வளர்ந்து காட்டும். இதுதான் மூணு விதமான கேட்டகரி. நம்ம இப்போ இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணுமே, எந்த கேட்டகரியில இவ்வளவு நாள் நம்ம ஃபாலோ ஆயிருக்கோம் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நம்ம கோலியாவே இருந்துட்டு இருக்குமா, 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன் அவன் அப்படியே தான் இருந்தான், இப்பவும் அப்படியே தான் இருக்கான், எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவன் அப்படியே தான் இருக்க போறானா அப்படின்னா அவன் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரிங்களா? அவன்லாம் யாரு அப்படின்னு பார்த்தனா, அவன்லாம் 100 ட்ரைனிங்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அவன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? அவன்லாம் யார் வந்து ட்ரைனிங் கொடுத்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது. அவனோட கேரக்டர் ஃபிக்ஸ்டு, நான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு இங்கே ஏறிச்சு. சரிங்களா? காரணம் என்னன்னா, அவன் பயங்கர அனுபவம், பயங்கரமா சாதிச்சிட்டான், அது இங்கே போய் ஏறிச்சு அவனை மாற்றத்துக்கு உருவாக்கவே ஆக்காது. ஓகே, கோலி அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, மெனுக்கும், பல பேருக்கு பிடிக்கும், விளையாடணும்னு கூட தோணும், ஆனால் அவன் எந்த பிரச்சனையுமே கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வாழப்போ அந்த கேரக்டர் எப்படின்னா, இன்னைக்கு வந்தது, இன்னைக்கு தான் அதோட லைஃப், இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணேன், காசு வந்தது இன்னைக்கு ஆனேன். இங்க நாளைக்கு பத்திலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். புரியுதா? இன்னைக்குதான் சாதிப்பேன், ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு, இது இன்னைக்கு மட்டும்தான் என்னோட லைஃப். புரியுதா? ஃபியூச்சரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு 100 ரூபா வந்து செலவு பண்ணிட்டேன், இன்னைக்கு 10,000 ரூபா வந்து செலவு பண்ணிட்டேன், இன்னைக்கு 1 லட்ச ரூபா வந்தாலும் நான் செலவு பண்ணிட்டேன், நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்தாலும் அதே தான். அப்ப அவன் எல்லாம் என்ன கேட்டகரி, இதுதான்.
மூணாவது கேட்டகரி. அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் சரிங்களா. நம்ம எப்படி எவனோ யூஸ் பண்ணி தூக்கி போட்டவனா தான் நம்ம இருப்போம். இன்னைக்கு வரையும் இவ்வளோ வயசுலயோ எவனோ யூஸ் பண்ணி நம்மளை தூக்கி போட்டான், இவன் இதுக்கு மேலே வேலைக்கு ஆக மாட்டான், இவன் இதுக்கு மேலே எந்த யூஸும் கிடையாது, இவனை தூக்கிடலாமா, இவன் நானா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். ஆனால் அங்கேருந்து தான் நம்ம வந்து காட்டணும். என்னை தூக்கி போட்டல, நான் இங்கேருந்து டெவலப் பண்ணி காட்டுறேன். இந்த மாங்கோட்டை இந்த சேர் தான் எனக்கு தேவை, இந்த நெகட்டிவ் தான் எனக்கு தேவை, இந்த அவமானம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து முளைப்பீங்களா. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறுங்கங்களா. லைஃப்ன்றது ஏதோ சோன்சோ 1900 பிறந்தோம் 2000 இறந்தன்றது கிடையாது. இன் பிட்வீன் ஏதோ ஒன்று இருக்கு. இவங்க சொன்னாங்களே நான் யார், அது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது, ஒரு சில பேரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நான் இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் யார் சார் அப்படின்னு. அவங்க பேரை தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா, அவங்க பேரை தான் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் பேரை சொன்னா அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் யாருங்க சொல்லிட்டே இருக்கலாம், எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு வார்டில் சொல்றது கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் யாருன்னா அவன் தான் ஹையஸ்ட் செஞ்சுரி அடிச்சவன், அவன் தான் ஹையஸ்ட் ஓடி எதாவதுன்னா எல்லாமே லைனா சொல்லிட்டு இருக்கலாம். இஸ் நாட் ஒன்லி மென் ஃபார் கிரிக்கெட்டர், அது பட ஜடா ஜலந்து அசௌரியத்தின் விளாட்றதா எல்லாமே கிரிக்கெட் தான். ஆனா ஈ செட்ட மார்க் புரியுதுங்களா. ஆனா சில பேர் பேரை சொன்னா அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, மத தெரியாதவா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும், சில அவங்களுக்கும் பேர் வச்சாங்க. ஆனா அந்த பேரை சொன்னா யாருன்னு சொல்லுவாங்க, அப்பதான் நம்ம உண்மையிலே ஏதோ பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னா இது வரையும் எதுவுமே பண்ணல அப்படின்னு. அந்த நான் யாரோட விடையே அதுதான், வி ஹாவ் டு செட் அ மார்க். அட்லீஸ்ட் ஒரு 100 பேரோட லைஃப்லயாவது நம்ம போய் டச் பண்ணியிருக்கணும். எஸ் ஆல்ஃபியால எனக்கு இது கிடைச்சது, ஆல்ஃபியா நம்ம மறக்க முடியாது. ஓகே, சாரதாவால எனக்கு இது கிடைச்சது, சாரதா என் லைஃப்க்கு ஒரு முக்கியமான ஆள். அப்படி ஒரு 100 பேரையாவது அவங்களோட லைஃப்ல டச் பண்ணியிருக்கணும். நான் சக்தியை உண்மையிலே அதில் தான் நான் ரொம்ப பார்ப்பேன். யூ ஹவ் டச் மெனி லைஃப் சரிங்களா. ஹாப்பினஸ் அதை ஷேர் பண்ணுறதுன்றது என்ன சார், வேற லெவலில் அது புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம் நம்ம சரிங்களா. அதெல்லாம் தெரியாம நம்ம ஏதோ போகணும் இன்னைக்கு ஆள் ஏதோ இதுக்கு போக சொன்னாங்க அதனால வந்தோம் அப்படின்லாம் இல்லை. த திங் ஷுட் பி வித்தின், இது அவருக்காக வரல எனக்காக வந்திருக்கேன்ங்களா, அவர் சொன்னார் அதனால் வந்தேன் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா கிளம்பிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எனக்காக வந்திருக்கேன், என்னோட மாற்றத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 100% நீங்கள் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இங்கே இருக்குங்களா.